புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. முதுகுத்தண்டு முடக்குவாத நோய் இன்றைக்கு முதுகுத்தண்டில் ஆரம்பித்து நம்முடைய மூட்டுகளை வளக்கி ஒவ்வொரு மூட்டுகளாக பரவி முதுகுத்தண்டுடைய அமைப்பையே மாற்றி நம்மை கிட்டத்தட்ட நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனை கூண் விழச் செய்து வளைத்து ஒரு மூளையில் முடக்கக்கூடிய மோசமான நோய்களில் ஒன்று இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதுகுத்தண்டு முடக்குவாத நோய் தான். ஆங்கலைசிங் ஸ்பாண்டலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நிறைய உடற்பயிற்சிகள், நிறைய வகையான மருந்துகளை இன்றைக்கு உட்கொண்டு இந்த நோயை கட்டுப்பாடில் வைத்திருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். 18 வயது 19 வயதில் ஆரம்பிக்கக்கூடிய நோய், 30 வயதில் ரொம்ப பீக்காக போகிறதையும், 45-50 வயதெல்லாம் நம்முடைய இயக்கம் நின்று போய் விடுவதை கூட பார்க்குறோம். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நாம் குணப்படுத்த வேண்டும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இன்றைக்கு நோயை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி. இன்றைக்கு சில நோய்கள் நமக்கு ஏற்படும்போது, அதுவும் மரபணு சார்ந்த ஒரு நோயாக அது இருக்கும்போது, அதை முழுமையாக குணப்படுத்த முடியுமா, கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். நவபாஷாணம் சம்பந்தப்பட்ட சில மருந்துகளை உபயோகப்படுத்தும் போது அவற்றை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு சுலபமான வழிகள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளில், கட்டிவஸ்தி சம்பந்தப்பட்ட சிகிச்சை, பிழிச்சல் சம்பந்தப்பட்ட சிகிச்சை, தைலதாரை தக்கரதாரை சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள், நாடீஸ்வேதம்னு சொல்லக்கூடிய மருந்துகளை நிறைய தண்ணீரில் இட்டு மூலிகையிட்டு கொதிக்க வைத்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆவியை மட்டும் உடலுக்கு காட்டக்கூடிய க்ஷீரதூமம் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பலப்படுத்தக்கூடிய சிகிச்சையாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட நோய்களை நாம் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது, வெளிப்புறமாக ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளோட உதவியை எடுத்துக்கொள்ளும் போது நோய் வேகமாக கட்டுப்பட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய மிகச் சுலபமான ஒரு மூலிகை தேநீர், மிகுந்த பலனளிக்கக்கூடிய ஒரு மூலிகை தேநீர். பொதுவாக ஆயுர்வேதத்தில், சித்த மருத்துவத்தில் கூட தசமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வேர்களை கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு கஷாயம். வில்வ மரத்துடைய வேர், பாதிரி வேர், முன்னை வேர்னு சொல்லக்கூடிய 5 பெரிய மரங்களுடைய வேர். அதே போல் நம்ம ரொம்ப பொதுவாக பார்க்கக்கூடிய நெருஞ்சில் முதல் கொண்டு ஓரிலை மூவிலை முதல் கொண்டு இருக்கக்கூடிய சிறு வகை தாவரங்களுடைய வேர் 5, மொத்தம் 10 வேர்களை கொண்டிருக்கக்கூடியது ஒரு கஷாயம், தசமூல கஷாயம்னு சொல்லுவோம். இது நேரடியாக கூட தசமூல கஷாயமாக மார்க்கெட்டில் இன்றைக்கி ஆயுர்வேத சித்த மருந்து கடைகளில் கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதை வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுலபமான மருந்துகள் தான். இந்த 10 மருந்துகளில் ஒவ்வொன்றும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 300 மில்லி தண்ணீரில் இட்டு, அது கூட வந்து ஒரு 100 மில்லி பால் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து, பாலளவு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த தசமூல பால் கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முதுகுத்தண்டு முடக்குவாத நோயுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய, வலிகளை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக சொல்லலாம். இன்றைக்கு காலை எழுந்த உடனேயே நம்ம அனைவரும் பார்த்திங்கன்னா, காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், உற்சாக பானங்கள் குடிக்கிறோம். ஆனால் வழக்கமாக சாப்பிடுகின்ற மருந்துகளை விடுத்து ஒரு 300 மில்லி தண்ணீர், 100 மில்லி பால், அதில் இந்த தசமூலம் ஒரு 3 கிராம் அளவுக்கு சூரணமாக கிடைக்கும்போது 3 கிராம் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து, பால் அளவு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த தசமூல பால் கஷாயத்தை, ஒரு பால் தேநீரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு மருந்துகளை உட்கொண்டு குணப்படுத்த கட்டுப்படுத்த முயற்சி செய்வதை விட ஒரு மூலிகை தேநீரை கொண்டு, உணவாகவே மருந்துகளை கொண்டு நம்ம பயன்படுத்தும் போது பெரிய மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும். எவ்வளவோ பேர் 20 வருடம் 30 வருடம் நவீன மருத்துவ சிகிச்சையில் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளோட தேவையோடு இருந்து அதன் பிறகு அதை மாற்றக்கூடிய வழிமுறைகளாக இயற்கை மருத்துவத்துக்கு வரதை பார்க்குறோம். இயற்கை மருத்துவத்துக்கு வரும்போது முதல்ல நிறைய சிரமங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ட்ரக் டிபெண்டன்ஸின்னு சொல்லக்கூடிய வலி மாத்திரைகளுடைய உதவி, ட்ரக் விட்ராயல் சிம்டம்னு சொல்லக்கூடிய சில வகையான ஊக்க மருந்துகளை நாம் குறைக்கும் போது உடல் வெளிப்படுத்தக்கூடிய அசௌகரியங்கள், இந்த மாதிரி நிறைய சிரமங்களோடு சிரமப்பட்டு கடைசியில், இல்லை வேண்டாம் நான் வந்து
அலோபதி மருந்துகளுக்கே போறன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் கூட உடனே அந்த நவீன மருத்துவ மருந்துகளை குறைக்காமல் சுலபமாக இந்த தசமூல கஷாயம் பால் கஷாயம் நான் சொன்ன மாதிரி இப்ப தசமூல கஷாயம் அப்படிங்கறது எல்லா ஆயுர்வேத மருந்து கடைகளிலும் சித்த மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய அழகான மருந்து தேவை என்றால் அதை நேரடியாக வாங்கி ஒரு 15 மில்லி கஷாயத்தை எடுத்து அதோடு ஒரு 45 மில்லி சூடான பால் கலந்து அதை காலை ஒருவேளை இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுக்கும்போது இந்த வலிகளிலேயும் வேதனைகளிலேயும் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வலிகள்ல வேதனைகள்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமல்ல உடலுடைய ஆரோக்கியமும் முன்னேறி கொண்டே வரும் ஏன்னா அந்த ஆங்கிலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ் நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா அவர்களுடைய உடல் எடை குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் இப்ப தசைகளுடைய அமைப்பு சரியாக இருந்தால் தான் எலும்புகளுடைய அமைப்பு சரியாக வரும் ஏற்கனவே எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மூட்டுகள் தேய்மானம் அடைந்து வருவதை பார்க்கிறோம் மூட்டுகளுடைய தேய்மானம் வரும்போது நமக்கு நாள் ஆக 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 உடலுடைய பலவீனம் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அப்ப மூட்டுகளுடைய தேய்மானமும் ஏற்படக்கூடாது மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியும் பலமாக வேண்டும் அந்த மாதிரி விஷயங்கள் வர வேண்டும் அப்படிங்கும்போது முறையான ஒரு சிகிச்சை தேவை எனவே ஆங்கிலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ் சம்பந்தப்பட்ட நோய் முதுகுத்தண்டு முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட நோய் யாருக்கு இருந்தாலுமே மிகச் சுலபமாக இந்த தசமூல கஷாயத்தை உட்புறமாகவும் வெளிப்புறமாக மகாராஜ தைலத்தையும் பயன்படுத்தும்போது நமக்கு வலிகளில் ஒரு மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல நோய் வேகமாக கட்டுக்குள் வந்து விடுவதையும் நாம் பார்க்க முடியும் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்